ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்கை இஸ் தி லிமிட் 7630. இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சு ஒன்று ரெண்டு வெரைட்டிஸ் ஏற்கனவே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதை மறுபடியும் வேற ஐட்டம்ஸு இன்னைக்கு சுட்டு பிசைஞ்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒழுங்கா பெரிய கத்திரிக்காயே கிடைச்சிடுத்து. ஸோ இன்னைக்கு நம்ம பெரிய கத்திரிக்காயை சுட்டு பிசைஞ்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? அடுப்பு ஆன் பண்ணிட்டு கத்திரிக்காயை ஃபுல்லாக அடுப்பில் வச்சுடணும். இது காயட்டும். ஒரு அரிநெல்லிக்காத்தனை புளி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஊற வச்சுப்போம். நல்லா இதை வந்து காய்ச்சணும். காய்ச்சிட்டு தண்ணியை தெளித்து வச்சுடணும். அது ரொம்ப நாழி ஆகும். உள்ள வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி ஆகணும். பொறுமையாக காய்ச்சணும். இங்கே பாருங்க, அடுப்பு கொஞ்சம் மெஸ் ஆகும், ஜலம் நிறைய விடும் கத்திரிக்காய். அதனால் அந்த இடத்த நம்ம உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சௌகரியம். ஸோ இப்போ கத்திரிக்காயை நல்லா காய்ச்சிண்டாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து வச்சுடணும். இதுக்கு முன்னாலேயே நான் வாழைக்காய் வந்து காய்ச்சி கரமது பண்ண டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிச்சு. நான் இப்படி பண்ணேன். பண்ணால் தோல் உரிக்கிறது ஈஸி. வாணாயை போட்டுண்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். அடுப்பை ஆன் பண்ணிப்போம். ஒன்றுலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துப்போம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுப்போம். 1 கட்டி பெருங்காயம் போட்டுப்போம். இது நல்லா பொன் உறவில் வறுத்துப்போம். 2லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் தேங்காயை துருவி நம்ம எடுத்துப்போம். அதில் இந்த வறுத்த உளுத்தம்பருப்பு மிளகாய் பெருங்காயத்தை எடுத்து சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஊற வச்ச புளியை நம்ம இதில் போட்டுருலாம். கத்திரிக்காயை நல்லா நம்ம தோலை உரிச்சுட்டுருலாம். ஓகேவா? கத்தியால் ஸ்பிளிட் பண்ணி அதில் எதுவும் பூச்சி புழுவெல்லாம் இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டுருவோம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு மிளகாய் பெருங்காயம் தேங்காய் உப்பு புளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம ஒரு ஜாடியில் போட்டுருவோம். மிக்சி ஜாடியில் அதில் போட்டுண்டு நல்லா அரைச்சுட்டுருணும் குறக்குறான். அப்புறம் இந்த காய்ச்சி வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டுருணும். இந்த மாதிரி கெட்டியாக குறக்குறான்னு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இது மூணையும் நம்ம இதில் வறுத்து கொட்டின்றணும். அவ்வளோதான். இதுதான் கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்ச தொகையில். ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெருமாள் கம்சை பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு கணக்கு என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணிட்டங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்கோ, நான் உங்களுக்கு அந்த ரெசிபியை பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கே நம்ம பண்ணியிருக்கிறது கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சு தொகையல்.